கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் மரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. தேவன் நம்மை வழி நடத்துகிறவராகவே இருக்கிறார். அவருடைய ஆளுகை உங்களில் பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எங்களுடைய செய்திகளை அதிகமாய் கேட்க வேண்டும் என்று விரும்பி மீனுகளானால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் டிசிஎம் ஸ்பேஸ் மீடியா என்கிற அந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வரும்போது திரையிலே தெரிகிற இந்த லோகோக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த சேனலுக்குள்ள நீங்க வந்துடலாம். நீங்க அதுல அநேக செய்திகள் இருக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் உங்களை நடத்துகிற செய்திகள், அதற்கு நேரே வாருங்கள். உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அந்த செய்தியை தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல்ல அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நாங்க எப்பெல்லாம் வீடியோஸ் அதில் ஏத்துறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 1 யோவான் 3:2 காரியங்களை பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய அடிப்படை விசுவாசம் இது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், அவரோடு நாம் எல்லாரும் போவோம். இதைத்தான் தெசலோனிக்கர் நினைக்கிறேன் அதுல அழகாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர்ல 2 அதிகாரம் நினைக்கிறேன் அதுல சொல்லுகிறது, அதனால் பிரதான தூதனுடைய சத்தம், அந்த எக்கால சத்தம் துணைக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம் என்று வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. மறுரூபம் ஆதல், அதைத்தான் இங்கே சொல்றார். அங்கே பவுல் அதை எழுதுகிறார், இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் வருகிறது நிச்சயம். இங்கே அநேகர் கேள்வி கேட்கிறாங்க, 2000 வருஷமா இதுதான் இப்ப சொல்றீங்க. எங்க ஆண்டவர் திட்டம் தெளிவுமா லூக்கா 21 வாசித்தீங்கன்னா தெளிவா சொல்றார், அநேக இடத்துல யுத்தங்கள் வரும், கலகங்கள் வரும், அநேக இடத்துல பஞ்சங்கள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் ஏற்படும். இன்னைக்கு அநேக சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பூமி அதிர்ச்சி வரும் அதிகமா, முன்னாடி எல்லாம் அப்படி அதிகமா இல்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள் இருக்கிறதை நீங்கள் கேள்விப்படலாம், பார்க்கலாம். இன்னைக்கு இந்த குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாவுதல் அப்படிங்கிற அந்த பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பிறகு இந்த ஊர்ல இருக்கிறது அந்த ஊர்ல இருக்குது, எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லாமே எல்லா பொருளும் கிடைக்குங்கிற மாதிரி நிறைய மாறிடுச்சு இல்லையா. அதே மாதிரி உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு செய்தி உடனே இங்க தகவல் தொழில்நுட்பத்தின் படி துரிதமாய் வந்து விடுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன தெரியுமா, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அறிவு பெருத்துப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், 2 நாடுகள் நம்முடைய இந்திய தேசம் முயற்சி பண்ணி அதில் தோல்வியுற்று விட்டது. கடைசி வரைக்கும் போயிட்டு அதை ரீச் பண்ண இடத்துல அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அவங்க அனுப்பின அந்த விண்கலம் போய் சேரல். ஆனால் அமெரிக்காவும் மற்றும் ஒரு தேசம் சைனா என்று சீனா என்று எண்ணுகிறேன், 2 தேசங்களும் அதை சாதித்து விட்டது. அது அதிக தூரத்தில் எப்படியாகிலும் மனிதனை வேறு இடத்துக்கு குடிபெயர்த்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய முனைப்போடு இவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள். என் சத்திய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறவைகள் ஒவ்வொன்றும் நடக்கும். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதும் நிச்சயம். ஆமென். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் அவர் வருவார். ஆமென். அவர் நிச்சயம் வருவார். அல்லேலூயா. ஒருவேளை நாம இருக்கும்போது நடக்கலாம், அல்லது நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி நடக்கலாம், ஒருவேளை இப்ப நடக்கலாம், அல்லது ஒரு 50 வருடங்களுக்கு கழித்து நடக்கலாம், அல்லது இன்னும் சில 100 ஆண்டுகள் கழித்து நடக்கலாம். ஆனால் கட்டாயம் அவர் வருவார், மாறவே செய்யாதுங்க. ஆமென். அதனாலதான் இங்க சொல்றாரு,
அவர் எப்படி அவர் அவர் வரும்போது அவரை போலவே நாமளும் மாறிடுவோம். ஆமென். தி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு, ஒரு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவரை எதிர்நோக்கி போகும். ஹல்லேலூயா. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலையிலே. ஆமென். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக நாம் தேவனுக்கு நேரே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இடத்துல சொல்லுது இல்லையா, இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. ஆனா விஷயம் என்ன தெரியுமா, இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க இனி அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று இருக்கிறோம். அல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இயேசு, இதற்கு அடுத்த வசனம், நாளைக்கு அதை குறித்த அந்த காரியங்களை பார்ப்போம். ஏன்னா அவர் மேல இந்த நம்பிக்கை வச்சிருக்கிறவனை பத்தி சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பலப்படுத்துவாராக. அப்ப பாருங்க, அவருக்கு ஒப்பான ஒரு ஒரு நிலையிலே நாம் அவரை தரிசிப்பதற்கு நமக்கு அவசியமாய் இருக்கிறது முதல் குவாலிட்டி, ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள இருக்கணும்னா, அது என்னது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்கிற அந்த அங்கீகாரம். ஆமென். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம்னா, நான் பிள்ளைன்னு சொன்னா யார சொல்லுவோம்? நான் முதல்ல சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னேன், என்னது, கர்த்தரோடு நாம் பழகி கர்த்தர் சொல்றதையும் நான் கேட்கணும், நான் சொல்றதையும் அவர் கவனிப்பாரு, என்னோட கம்யூனிகேஷன் பண்ணுவார். என்னோட டூ வே, அதாவது கம்யூனிகேஷன், அதாவது நாம் தொடர்பு கொள்ளுதல் என்பது தேவனும் நம்மிடத்தில் தொடர்பு கொள்ளுவார், நாமும் அவரிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். இரண்டு பக்கத்திலிருந்தும் அந்த காரியங்கள் இருக்க வேண்டும், அது அவசியம். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவங்களா மாறுகிறது தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா நிச்சயமாய் தெரியும் அவர் வருவார், அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாரு, அவருக்கு எதிர்கொண்டு நம்ம போகும்போது அவரை போலவே மாறி விடுவோம். எஸ். வெளிப்படுத்தல் விசேஷத்தை சொல்லும் போது சொல்றான், ஆட்டுக்குட்டியானவரை பற்றி அநேக தரிசனங்களை வெளிப்படுத்தின திவ்ய வாசகனாகிய இந்த யோவான். அல்லேலூயா. அதனாலதான் தைரியமா சொல்ல முடியுது அவனுக்கு, இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா இனி அவரை போல மாறுவோம். எஸ் இட் இஸ். ஆமென். ஜெபிப்போமா. ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்முடைய வருகையிலே உம்மை போன்ற அந்த சாயலுக்கு நாங்கள் மாறும்படி காத்திருக்கிறோம். அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை மன்னித்து உம் சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களா எங்களை மாற்றும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேவ நாமம் மகிமைப்படுவதாக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.